சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் மைசூரில் இருக்கக்கூடிய லலிதா மகாலில் எடுத்த படங்கள் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கர்நாடகா மாநிலம் மைசூரில் இருக்கக்கூடிய இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா, 1921 கட்டியிருக்காங்க. இந்த லலிதா மகால் மைசூரை ஆண்ட மன்னர் 4 கிருஷ்ண உடையார் என்பவரால் கட்டப்பட்டுள்ளது. நம்மை ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்து வந்த காலகட்டத்திலெல்லாம் மன்னர் உடையார் குடும்பம் மொத்தமுமே ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்காங்க. இந்த மன்னர் குடும்பம் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் கைக்கூலியாகவும் இருந்ததுனால ஆங்கிலேயர்கள் லண்டனில் இருக்கிற சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் சர்ச்சி மாதிரி இந்த மாளிகையை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. லண்டனில் இருக்கக்கூடிய சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் சர்ச்சி வெள்ளை கலர் பெயிண்டில் தான் அந்த சர்ச்சி இருக்குது. அது மாதிரி தான் மைசூரில் இந்த லலிதா மகாலுக்கும் முழுவதுமே ஒயிட் கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மைசூரை ஆண்ட சாம்ராஜ்ய உடையாருக்கு ஆங்கிலேயர்கள் ஏற்கனவே பெங்களூரு நகரத்துக்கு உள்ளேயே ஒரு பெரிய பேலஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து பெங்களூரு பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை விட பெரிய பேலஸ் சாம்ராஜ்ய உடையாருக்காக பெங்களூரு நகரத்துக்கு உள்ளேயே ஆங்கிலேயர்கள் கட்டி கொடுத்துள்ள அந்த பேலஸும், லண்டனில் இருக்கக்கூடிய வின்ஸ்டர் கேஸ்டில்ங்கிற அரண்மனையை பேசா வச்சு அதே மாதிரி தான் வடிவமைச்சு பெங்களூரில் கட்டி கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் ஆங்கிலேயர்கள் சாம்ராஜ்ய உடையாருக்காக கட்டி கொடுத்துள்ள அந்த அரண்மனையில் தான் நம்ம தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிறந்ததாகவும் சொல்லுவாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த பெங்களூர் பேலஸ்லேயும் நம்ம தமிழ் படங்கள் நிறைய, தமிழ் திரைப்படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. அந்த பெங்களூரு பேலஸில் என்னென்ன தமிழ் படங்கள் எடுத்தாங்க என்பது பற்றி யூடியூப்பில் நான் தான் முதல்ல வீடியோ போட்டிருந்தேன். அந்த பெங்களூரு பேலஸில் எடுத்த தமிழ் படங்கள் பற்றிய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ இந்த அரண்மனையை லலிதா பேலஸ் ஹோட்டலுங்கிற பேரில் 5-star ஹோட்டலாக மாற்றியிருக்காங்க. ஒரு 5-star ஹோட்டலுக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி இப்போது இந்த அரண்மனையை அமைச்சிட்டாங்க. இந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. நம்ம 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த அரண்மனைக்கு உள்ளே போனாலும் எல்லா இடங்களையும் பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க இந்த அரண்மனையுடைய முக்கியமான இடங்களையெல்லாம் லலிதா ஹோட்டல் பேலஸுங்கிற பேரில் 5-star ஹோட்டலாக நடத்துகிறாங்க. அங்கெல்லாம் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை. இந்த லலிதா மகால் முன்னாடி தான் எம்ஜிஆர் லதா மஞ்சுளா இணைந்து நடித்த நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு வானம் பாடல் படமாக்கியிருப்பாங்க. இன்னொரு வானம் இன்னொரு நிலவு, இதே பாடல் காட்சி தான். இன்னொரு மேகம் இன்னொரு மின்னல், இதே பாடல் காட்சி தான். எந்த நீல கண்கள், ஜெய்சங்கர் ஜெயசித்ரா இணைந்து நடித்த வண்டிக்காரன் மகன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல், மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றி பாடல் இந்த லலிதா மகாலில் படமாக்கியிருப்பாங்க. இது வண்டிக்காரன் மகன் பட பாடல் தான். இது வண்டிக்காரன் மகன் பட பாடல் தான். பிரசாந்த் சிம்ரன் இணைந்து நடித்த ஜோடி திரைப்படத்தில் வரக்கூடிய வெள்ளி மலரே பாடல் இந்த லலிதா மகாலில் படமாக்குனாங்க. வெள்ளி மலரே
இதே பாடல் காட்சி தான். சரத்குமார், குஷ்பு, விக்ரம், தேவயானி இணைந்து நடித்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்தில் வரக்கூடிய உனக்கென உனக்கென பிறந்தேனே பாடல் இந்த லலிதா மகால் முன்னாடிய படம் வைக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே விக்ரம், சினேகா இணைந்து நடித்த கிங் திரைப்படத்தில் வரக்கூடிய சகியே போகாதே போகாதே பாடல் இந்த லலிதா மகால் முன்னால படமாக்கியிருப்பாங்க. இந்த கிங் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே இந்த லலிதா மகாலில் தான் படமாக்குனாங்க. இதே பாடல் காட்சி தான். இளைய திலகம், பிரபு, கனகா இணைந்து நடித்த ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்தில் வரக்கூடிய சிறுமல்லிப்பூவே பாடல் இந்த லலிதா மகாலில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். சரத்குமார், சிவரஞ்சனி இணைந்து நடித்த அரண்மனை காவலன் திரைப்படத்தில் வரக்கூடிய ராஜகுமாரன் கட்டளையிட்டான் பாடல் இந்த லலிதா மகாலில் படமாக்கியிருப்பாங்க. இதே அரண்மனை காவலன் திரைப்பட பாடல் காட்சி தான். கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, தீபா இணைந்து நடித்த மீண்டும் கோகிலா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ராதா ராதா நீ எங்கே கண்ணன் எங்கே நான் அங்கே என்ற பாடல் இந்த லலிதா மகாலில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். பாக்யராஜ், மீனா நடித்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்தில் வரக்கூடிய ராஜா ராஜா தான் ரோஜா ரோஜாதான் பாடல் இந்த லலிதா மகாலில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இந்த பாடல் காட்சி இந்த லலிதா மகாலுக்கு உள்ள போகக்கூடிய இந்த என்ட்ரன்ஸில் நிறைய காட்சி படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். மைசூர்ல இருந்து ஒரு 12வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த லலிதா மகால்ல இன்னும் நிறைய திரைப்படங்கள் படமாக்கியிருக்காங்க. அந்த வீடியோவெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த லலிதா மகால்ல தான் படமாக்கியிருக்காங்கன்னு தெரியாத பாடல்களை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.